இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம். உலகெங்கும் வீற்றிருக்கும் பக்தி ஸ்பெஷல் நேயர்களுக்கு உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகனின் இனிய வணக்கங்கள். மார்கழி மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசினருக்கும் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கடகம் புனர்பூசம் 4 பூசம் ஆயில்யம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் கடகராசி. பொதுவாகவே நம்ம கடகராசிக்காரங்களை பார்த்தோம்னா அவங்க மற்றவர்களை மகிழ்விச்சு தானும் மகிழக்கூடியவங்களாக இந்த கடகராசிக்காரங்க இருப்பாங்க. இந்த கடகராசிக்காரங்களுக்கு உங்கள் ராசிநாதனாக சந்திர பகவான் இந்த மாதம் தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 6 இடத்துல சஞ்சரிக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாகவும் விழிப்புணர்வோடும் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். யாரோட பிரச்சனைக்கும் போக வேண்டாம், யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம், எல்லோரிடமும் அன்பு பாராட்ட வேண்டியது மிக மிக முக்கியம். பொருளாதார நிலையில் சிறு சிறு ஏற்றத்தாழ்வுகள் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறனா கொஞ்சம் கவனமும் சிக்கனமும் தேவை. உங்களுடைய பொருளாதார தேவைக்காக இந்த காலகட்டத்தில் நீங்கள் கடன் வாங்கும் சூழல் கூட ஏற்படலாம். குடும்பத்தில் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவதால் தேவையற்ற வீண் பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும். இருந்தாலும் உங்கள் ராசி குரு பார்க்குறதுனால எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி ஜெயிக்கக்கூடிய திறமை உங்கள்கிட்ட இருக்கிறதுனால பெரிதளவில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உடன் பிறந்தவர்கள் அனைவரும் உங்களுக்கு மிகுந்த உறுதுணையாக இருப்பாங்க. அண்டையாளரின் உதவி உங்களுக்கு தேவையான நேரத்தில் நிச்சயம் கிடைக்கும். தாய் வழியில் நல்ல அனுகூலமான பலன்கள் ஏற்படும். தாய் மற்றும் உறவுகளால் உங்களுக்கு நல்ல ஆதாயமும் ஏற்படும். வீடு வாகனம் தொடர்பான விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமையும். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தைகள் விஷயத்தில் மிகுந்த கவனமாக இருக்கணும். குழந்தைகள் உடல்நிலையில் சின்ன பாதிப்பு என்றாலும் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டியது மிக மிக அவசியம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளோட நட்பு வட்டாரத்தையும் நீங்கள் கண்காணித்து அவர்கள் ஏதேனும் தவறுகள் செய்கிறார்களா இல்லையா என்பதை கண்காணித்து அவர்களை நல்வழிப்படுத்துவது அது அவர்களுக்கு தேவையான நல்ல அறிவுரைகளை கூற வேண்டியது உங்களுடைய கடமையாக இருக்குது. அதே நேரத்தில் பங்கு சந்தையில் ஈடுபடுறவங்க இந்த காலகட்டத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். தேவையில்லாத இழப்புகள் எல்லாம் பங்கு சந்தையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம். புதிய காதல் முயற்சிகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் தவிர்க்கணும். ஏன்னா காதல் முயற்சிகளால் தேவையற்ற பிரச்சனைகளை நீங்கள் வம்புகளையும் வழக்குகளையும் சந்திக்க வேண்டிய சூழல்லாம் ஏற்படும். கர்ப்பிணி பெண்கள் தன்னுடைய தேவையில்லாமல் மற்ற மருத்துவருடைய ஆலோசனை இல்லாமல் எந்த மருந்தையும் எடுக்கக்கூடாது. எந்த விஷயத்திலும் ரொம்ப பொறுமையாக இருக்கணும். சிறு பிரச்சனை என்றால் உடனடியாக மருத்துவரை அணுகுவது நல்லது. எதிரிகளால் சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் உங்கள்கிட்ட இருக்கிறதுனால பெரிதளவில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கணவன் மனைக்குள்ள இதுவரை ஏதேனும் பிரச்சனைகள் இருந்திருந்தாலும் இனி அந்த பிரச்சனைகள்லாம் சரியாகக்கூடிய சூழல் உருவாகும். உங்கள் கணவன் மனைவிக்கு இடையில் மற்றவர்களை நீங்கள் மற்றவருடைய ஆலோசனையோ மற்றவருடைய அறிவுரையை கேட்காமல் உங்களுக்குள்ளே நீங்கள் கலந்து பேசினா அதன் மூலமே அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். மற்றவர் தலையிடை முக்கியமாக நீங்கள் தவிர்க்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்குது. தந்தையால் உங்களுக்கு நல்ல அனுகூலமான பலன்கள் இருக்கும். தந்தை உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு முன்னேற்றத்திற்கும் அவர்கள் சாதகமான நிலையை எடுக்கக்கூடிய சூழல் உருவாகும். தொழில் உத்தியோகத்தில் இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இனி நீங்கும். தொழில் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நிலுவையில் இருந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு எல்லாமே வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த மாதம் முதல் உங்களுக்கு தொடங்கப்போகுது. எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் நல்ல வெற்றி ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கப் போகிறது. நண்பர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். நீங்கள் போடக்கூடிய வியாபாரத்தில் போடக்கூடிய பணம் பல மடங்கு பெருகக்கூடிய சூழல் உருவாகும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட்டாளிகளால் நல்ல ஆதாயம் ஏற்படும். இருந்தாலும் கூட்டாளிகளை எப்போவுமே நீங்கள்
கண்காணிப்புகளை வச்சும் இல்லைனா தேவையற்ற இழப்புகள் பிரிவுகள் எல்லாமே ஏற்படக்கூடிய சூழல் ஏற்பட்டுரும். அதனால் கூட்டாளிகளை கண்காணிப்புகளை வச்சிங்கன்னா அதன் மூலம் மட்டுமே உங்களுக்கு நல்ல லாபம் நல்ல முன்னேற்றம் வாழ்க்கையில் ஏற்படும். புதிய கிளைகள் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பல மடங்கு பணவரவு ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறதுனால இந்த மாதம் நிச்சயம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான மாதமாக இருக்கும். உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் 16, 24, 25, 26, 27, 28, 29, ஜனவரி 11, 12, 13 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கும் காரியங்கள் அனைத்திலும் நல்ல நன்மையான பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் 19, 20, 21 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும் தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்க்கிறதும் வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா திருச்சி உச்சி பிள்ளையாரை நீங்கள் திங்கட்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரமாக அமையும். மீண்டும் உங்களை அடுத்த ஜோதிட நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம்.